ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 20 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாவை 2-3 மணி நேரம் நல்ல வெயிலில் காய வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்ல பொடியாகும். ஊறுகாய்க்கு உருண்டை மிளகாய் யூஸ் பண்ணக்கூடாது, இதே மாதிரி நீட்ட மிளகாய் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இதை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப்பு கல் உப்பு. ஊறுகாய்க்கு கல் உப்பு தான் யூஸ் பண்ணணும், சாதா பொடி உப்பு யூஸ் பண்ணக்கூடாது. உப்பு லைட்டாக குறை குறைன்னு இருக்கணும். அதனால் ஃபஸ்ட்டே மிளகாய் வத்தல் கூட பொடி பண்ணாமல் 2 டைம் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கணும். நல்லா பொடி பண்ணாமல் இதே மாதிரி லைட்டாக குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. 1 கடாயில் 100 ml நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊறுகாய்க்கு நல்லெண்ணெய் தான் மெயின். 1/2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க. ஸ்மால் சைஸ் நெல்லிக்காயாக எடுத்துக்கோங்க. இந்த ஊறுகாய்க்கு ஹைப்ரிட் நெல்லிக்காய் போட்டாங்கன்னா ஊறுகாய் நல்லா டேஸ்டாகவே இருக்காது. நெல்லிக்காவை நல்லா கழுவி ஈரப்பதம் இல்லாத அளவுக்கு ஒரு துணியில் வச்சு தொடச்சி எடுத்துக்கோங்க. ஈரப்பதம் இருந்துச்சுன்னா சீக்கிரமாகவே ஊறுகாய் கெட்டு போயிடும். கேஸை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கி கொடுங்க. உப்பும் எண்ணெயும் அதிகமாக சேர்க்க சேர்க்க தான் ஊறுகாய் கெட்டு போகாமல் ரொம்ப நாளைக்கு இருக்கும். நெல்லிக்காய் ஓரளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகிருச்சு. இன்னும் 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி கொடுக்கலாம். நெல்லிக்காய் நல்லா வதங்கிருச்சு. தொட்டு பார்த்தா லைட்டாக அமுங்கும், ரொம்ப அமுங்கக்கூடாது. இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருந்த பொடியை போட்டுக்கலாம். இந்த பொடி நல்ல நெல்லிக்காயோட நல்லா மிக்ஸ் ஆகணும். மிளகாயோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிடக்கூடாது. இந்த பதம் வந்த பிறகு நம்ம கேஸை ஆஃப் பண்ணிக்கலாம். நெல்லிக்காய் நல்லா ஆறின பிறகு ஒரு ஜாரில் போட்டுக்கோங்க. 1 வீக் அப்புறம் ஊறுகாவை யூஸ் பண்ணுங்கள். இதே மாதிரி நல்லா ஊறியிருக்கும். டேஸ்டியான ஊறுகாய் ரெடி ஆகிருச்சு. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.